தமிழக அரசு வருமான வரம்பை உயர்த்தம் செய்யதுக்கான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையை என்ன சொல்கிறாங்கன்னா அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கை அறிவிப்புகள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன் இலவச மின்மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரம் இலவச பித்தளை தேய்ப்பு பெட்டி மற்றும் இலவச வீட்டுமனை பெறுவதற்கான பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பின ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தி ஆணை வெளியிடப்படுகிறது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்களுக்கு இந்த ஒரு அறிவிப்பு பொருந்தும் ஸோ இந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான மானியக் கோரிக்கையில் இலவச மின்மோட்டாரன் கூடிய தையல் இயந்திரம் இலவச பித்தளை தேய்ப்பு பெட்டி மற்றும் இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டத்துக்கான வருமான வரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் விலையில்லா வீட்டுமனைகள் தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகள் ஆகியவற்றை பெறுவதற்கான பயனாளிகளின் ஆண்டு வருமானம் உச்சவரம்பு கிராமப்புறங்களில் ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் நகர்ப்புறங்களில் ரூபாய் அறுபதாயிரம் என்பதை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கை அறிவிப்பின செலுத்தப்படும் விதமாக மேலே இரண்டு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல ஆணையரின் கடிதத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த மின்மோட்டரால் கூடிய விலையில்லா தையல் இயந்திரம் விலையில்லா பித்தளை தேய்ப்பு பெட்டி மற்றும் விலையில்லா வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை வழங்கப்பட்டு வருகிறது எனவும் மேற்படி திட்டங்களுக்கான பயனாளிகளின் தற்போதைய ஆண்டு வருமான உச்சவரம்பின ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தினை ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தி ஆணை வெளியிடுமாறு அரசை கூறியுள்ளது இக்கருத்துக்கு அரசால் நன்கு ஆய்வு செய்யப்பட்டு இலவச மின்மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரம் இலவச பித்தளை தேய்ப்பு பெட்டி மற்றும் இலவச வீட்டுமனை ஆகியவற்றை பெறுவதற்கான கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பயனாளிகள் ஆண்டு வருமான உச்சவரம் என ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தி அரசு ஆணையிடுகிறது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபார்பினர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு செய்தின்னு சொல்லலாம் ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வருமான வரம்பு குறைந்தபட்ச வருமான வரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருந்தால் தான் இந்த இலவசத் திட்டங்கள் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த இலவச திட்டங்கள்லாம் அவ்வளோவா கிடைக்காது இந்த வருமான உச்ச வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தம் செஞ்சிருக்காங்க ஸோ இனிமேலே இன்றைக்கி இலவசமாக பொருட்கள் பெறணும்னாக்கா ஒரு லட்சம் வரைக்கும் யாருக்கெல்லாம் வருமானம் கிடைக்குதோ ஆண்டு வர் இருக்கோ அவங்க வந்து இலவச திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்ற ஒரு அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க உண்மையாகவே இந்த ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அரசாணையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழ கம்மால தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோவை அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இனிமேலே யாருமே எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இலவச பொருட்கள் வாங்க முடியாதுன்னு நினைக்க இந்த மூணு கேஸ்டுகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இலவச திட்டங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரம்பு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொன்னது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றின கருத்துக்கு இந்த விடியோ கீழே கமால் தெரியப்படுதுங்க மறக்காமல் இந்த வீடியோவை அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களை மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி வணக்கம்